சுவிசேஷத்தின் திறவுகோல் அவர் எல்லா காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நடத்தி கொண்டு இருக்கிறார். அது எதை குறிச்சு நம்ம வந்து பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் வந்து விரக்தியாகி சோகமாகி இப்ப ஐயோ இப்படி எல்லாம் நடந்துச்சே அப்படின்னு சொல்லிதான் இருக்க வேண்டாம். நம்முடைய ஆட்டிடியூட் வேற மாதிரி இருக்கணும், கேலைபுடைய ஆட்டிடியூட் அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்கு மேல வேற ஒரு சந்தோஷங்கள் இருக்கிறதா? இருக்கு. பகைவர்களை மன்னிப்பது, அவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களுக்கு எந்த தீமையும் வரக்கூடாது அப்படின்ட்டு நாம் இருப்பது அவருக்கு சந்தோஷம். அந்த மாதிரி நம்மிடத்துல ஆட்டிடியூடு வரும்போது நம்ம சுத்தி நிறைய பேரு, நான் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போது இந்த கல்லின் மீது படுகிற கல் உடைந்து போகும். நம் இதே ஆட்கள் எவ்வளவு தீமை பண்றாங்க இல்லையா, இவங்களெல்லாம் பரலோக ராஜ்யத்திலே காணும்படியான பாக்கியத்தை எனக்கு தேவன் கொடுத்தார், அதை விட பெரிய என்ன சந்தோஷம் இருக்கும். யோசித்து பாருங்க, என்னை எவ்வளவு வேதனைக்குள் கொண்டு வந்த மனிதர்கள், நான் இங்கும் அங்கும் போகாதபடிக்கு எனக்கு என்னுடைய சிறகுகளை எல்லாம் புடுங்கி விட்ட மனிதர்கள், என்னை அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி துர்ச்செய்தியை பரப்பினவர்கள், என்னுடைய எனக்குள்ளாக இருக்கும் அவருடைய அன்பின் வெளிச்சத்தை கண்டு அவர்கள் மாறி, அவருடைய ராஜ்யத்திற்கு அவர்கள் மாறி பரலோக ராஜ்யத்திலே என்னோடு உடன் பந்தி இருக்கும்படியாய் அவர்களை நான் கண்டேன் என்றால் என்னுடைய மகிழ்ச்சி எவ்வளவா இருக்கும். நிஜமாவே நமக்கு அந்த மகிழ்ச்சி இருக்குமா? இதை கேட்கிறவங்க ஒவ்வொரு இடத்துல இந்த கேள்வியை கேட்கிறேன். ஆமா, என்னுடைய பகைவர்கள் வந்து என்னோடு பந்தியில இருக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா அப்படின்னு போட்டிருக்கு. பகைவர்களுக்கு எதிரே ஒரு பந்தின்னு தானே போட்டிருக்கு. அப்போ பகைவர்கள் வந்து வைரறியும்படியான பந்தின்னு யோசிக்கலாம், என்னுடைய பகைவனும் பரலோக ராஜ்யத்துல எனக்கு முன்பாக பந்தி இருப்பான் என்று நினைக்கலாம் இல்லையா. உங்களுக்கு எது சந்தோஷம்? எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். அன்றைய எவ்வளவு பெரிய பாக்யம் சுவாமி, உடைய வசனங்களை தியானிக்க கருதி செய்வீங்களே ராஜா. கொடான கொடி ஸ்தோத்திரம் சுவாமி, நீர் எங்களோடு பேசும், உடைய இரக்கங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படட்டும் சுவாமி. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய கிருபை. எந்த கிருபைக்காக ஆண்டவரே நாங்கள் எங்களை நீங்க சுவாமி எங்களை ஆசீர்வதித்தீங்களோ அந்த கிருபை எங்களிடத்துல பெருக பண்ணும் சுவாமி. ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னீரேப்பா. அன்றுவே எங்களுக்குள்ளுடைய ஜீவன் பரிபூர்ணப்பட உதவி செய்தலாம். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. நாம திருமறையின் திவ்ய காட்சிகளிலே இப்போ பிரசங்கியின் புத்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யோபு புத்தகத்தை நம்ம பார்த்த பிறகு பிரசங்கியின் புத்தகத்தை வந்து வாசிக்க யோசித்தோம். இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இரண்டு புத்தகத்திலுமே ஒரு தத்துவகரமான ஒரு அணுகுமுறை, கடவுளுடைய உறவு, அதாவது மனிதர்களோடு அவர் வைத்திருக்கும் அந்த அன்பு, அந்த பாசம், அவருடைய லாயல்டி, இந்த மாதிரியான காரியங்கள் மனிதர்கள் அதிகமாய் வாழ்க்கையிலே தங்கள் வாழ்க்கையில அன்றாடும் நடக்கும் காரியங்களிலே அசாதாரணமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவருக்குள் அன்பாய் இருப்பவர்களுக்கு நடக்கும் காரியங்களை வைத்து நாம் சோதித்து பார்க்கும் போது நமக்கு இந்த உலகத்தின் நடக்கும் நிகழ்வுகள் நமக்கு வித்தியாசமாய் தென்படும். இந்த ஆண்டவருடைய வார்த்தையிலே வந்து நம்ம நிகழ்வுகளை உரசி பார்க்கும் போது அந்த நிகழ்வுகள் தேவனுக்கு மகிமையாய் மாறிவிடும். கல் மீது பட்டவன் நொறுங்கி போவான் என்று வசனம் இருக்கு இல்லையா. எது நொறுக்கும்? அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் தான் வந்து அந்த கல். அவர் மீது படுகிறவன் நொறுங்கி போவான் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எது நொறுங்கும்? மனிதர்கள் நொறுங்குவதற்காக அவர் இந்த உலகத்தில் வரவில்லை. அதனாலதான் பேதுரு நடத்துல அப்படி சொல்றாரு, வானத்தில் இருந்து அக்னியை இறக்கி இவர்களை அழித்து போடும்னுட்டு அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்த மனிதர்களை குறித்து
பேதுரு கேட்கிறான். அப்போ அவர் சொல்லுறார், மனுஷகுமாரன் இந்த உலகத்துல வந்து ரட்சிப்பதற்காக வந்தாரே ஒழிய அழிப்பதற்காக வரவில்லை. அப்போ நாமெல்லாம் அவரிடத்திலே மோதுகிறவர்களாகத்தான் காணப்படுகிறோம். யோபுவும் மோதினான். ஏன் மோதினா, என்ன இப்படி அநியாயமா இருக்கே அப்படின்னு கேட்டான். அநியாயமா இருக்கிறதே என்று கேட்பதற்கு அவருடைய அந்த பாறாங்கல் மாதிரி இருக்கும்போது யோபு என்ற ஒரு கல் அந்த பாறாங்கல் மீது பட்டது. பட்டு என்ன நடந்தது? பட்டு வந்து அந்த கல்லை அசைத்ததா? இல்லை, பட்டக்கல் நொறுங்கி போயிற்று. அப்ப நொறுங்கி போன அந்த மனிதன் அவனுடைய நிலைமை என்ன? நொறுங்கி போன்ற மனிதன் தேவனோடு நாம் போராடுவதற்கு நம்மிடத்திலே தகுதியும் இல்லை. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது தெரிந்தவுடன் நாம் நொறுங்கி போய் விடுகிறோம். அது நம்ம போய் எப்படி வந்து கடவுளோடு நாம போராடுவது? கடவுளோடு நம்ம போராட முடியாது. அவர் கொடுப்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்திலே வந்து மனிதர்களுக்கு நம்பிக்கை, மனிதர்களுடைய நோக்கம் என்ன, அவங்க எதுதான் அவங்களுக்கு கிடைக்கும்னா, யோபு வந்து சொன்னது மாதிரி எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு. தேவன் குறித்திருக்கிற எல்லா காரியத்தையும் வந்து அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அநேக காரியங்கள் அவரிடத்தில் உண்டு. அந்த காரியங்களுக்காய் நான் காத்து கொண்டிருக்கிறேன். அவருடைய அன்பின் வெளிப்பாடுகள் என்னிடத்தில் வரும். அதுதான் முடிவு. அப்போ நிதர்சனம், அதாவது நடக்கக்கூடிய காரியம், உண்மையான காரியம், சத்தியமான காரியம், நாம் சார்ந்திருக்கிற ஒரே காரியம் என்னன்னா அவருடைய வார்த்தைகள், அவர் நமக்கு குறித்து வைத்திருக்கிற காரியங்கள், அது எப்படியாவது வாய்க்கும் என்ற நமக்கு நம்பிக்கை. இதுதான், வேற எதுவுமே கிடையாது. இது இல்லாமல் மற்றெல்லாம் அகன்று போகும் காரியங்களா இருக்கிறது. அதெல்லாம் வந்து நம்ம யோசித்து நேசித்து தியானித்து வருத்தப்படுவதிலே அர்த்தமே கிடையாது. இதுதான் யோபுவுடைய புத்தகத்தின் முடிவு. கிட்டத்தட்ட பிரசங்கியினுடைய புத்தகம் வந்து ஒரு யோபுவுடைய புத்தகம் வந்து ஒரு தனி மனிதன் அவனுடைய நிகழ்வுகளை குறித்து எழுதப்பட்டது. பிரசங்கியினுடைய புத்தகம் எல்லா மனிதர்களும் அவர்களுக்கு வரும் நிகழ்வுகளும் அதனுடைய நோக்கங்களும் பற்றி ஆராயப்படுகிறது. அவ்வளவுதான். நம்ம இன்னைக்கு வந்து திருமறையின் திவ்ய காட்சிகளுக்கு தொடர்ச்சியாக பிரசங்கியின் புத்தகம் 3வது அதிகாரம் யாராவது 2 பேர் பிரித்து வாசிக்கலாம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டத்தை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியாம். மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் செய்வது எதுவோ அது இன்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன்.
அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்கப் போகிறதும் முன்னமே நடந்தது. நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். இன்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். மனுப்புத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷருடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்தில் எண்ணினேன். மனுப்புத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும். அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல. எல்லாம் மாயையே. எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது. எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது. எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாயிருக்கும் நன்மையே அல்லாமல் வேறே நன்மை இல்லை என்று கண்டேன். இதுவே அவன் பங்கு. தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படிக்கு அவனை திரும்பி வர பண்ணுகிறவன் யார் என்பதை. இதுவரைக்கும் நம்ம பார்த்த புத்தகங்களிலே இந்த அத்தியாயங்களிலே இது வந்து வித்தியாசமாய் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இது வந்து கடவுளுடைய ஒரு ரோலை வந்து டிஃபைன் பண்ணுது. நம்மளுக்கு வந்து அவர் என்ன கொடுத்திருக்கிறார், இதனுடைய மொத்த ஆக்கத்திலே இத ஒரு இரு வரிகளிலே இல்ல ஒரு வரியில சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த சாப்டர் முழுக்க யாராவது ஒருவர் இருவர் சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? இதை படித்த பிறகு உங்களுக்கு எந்த எண்ணம் மேலோங்கி இருக்கிறது? டைம் ஃபார் எவ்ரிதிங் அப்படிங்கிறது. டைம் ஃபார் எவ்ரிதிங், ஓகே, அது வந்து ரொம்ப விலாவரியா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த நேரங்கள் வந்து கடவுள் எஃபெக்டா வச்சிருக்கிறாரு, அவருக்கு எல்லாம் தெரியும்னு இருக்கு. எல்லா நேரமும் அழுதுகிட்டே இருக்கவும் கூடாது, எல்லா நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கவும் கூடாது. எல்லா நேரமும் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. சரி, என்ன ஃபைனலா என்ன நினைக்கிறீங்க? பின்னாடி கடவுள் என்ன வச்சிருக்கிறாருன்னு போட்டிருக்கு. துன்மார்க்கன் சன்மார்க்கனுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்றது. ஏதாவது 38 பில்லியன் நான் பண்ணிட்டேன்றதுனால ஸ்பெஷலா அவருக்கு ஒரு சில சுக அனுபவ காரியங்கள்லாம் இருக்காதுன்னெல்லாம் போட்டிருக்கு. ரொம்ப தெளிவா இருக்கு. உலகத்தின் புகழின் உச்சியிலிருந்து மர்லின் மன்றோ தற்கொலை செய்து கொண்டால் ரொம்ப பணம் அதிகமா வைத்திருப்பவர்கள் வேதம் என்ன சொல்லுதுன்னா உருவ அவர்களை கொத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அதிக பணம், அதிக கல்வி எல்லாம் உடலுக்கு இழைப்பு அப்படின்னு போட்டிருக்கு. சரி, ஆனா இந்த இதுல வந்து அதிக கல்வி, அதிக பணம், அதிக இது எல்லாமே மறுக்கப்படுது இல்லையா? அப்ப என்னதான் இந்த வாழ்க்கையில வந்து என்னதான் இதுக்கு ஒரு முடிவு, எதை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் சொல்லுங்க. அது என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல இருந்து தேவன்? இதைதான் உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கணும் அப்படின்னுட்டு எதை நோக்கி நம்ம சொல்லிட்டு இருக்காரு? யோசித்து பாருங்க. யாராவது 12வது வசனத்துல மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் அப்படின்னு இருக்கு சார். கரெக்ட், கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட். அதாவது என்ன, சந்தோஷமா இருக்கணும், அதுதான் வந்து பிரசங்கியினுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவு. அதுதான் தேவன் வந்து விரும்புகிறார் என்று சொல்றாங்க. சில பேர் வந்து சந்தோஷமா இருக்கிறோமே, ஐயோ சந்தோஷமா இருக்கிறோமே, ஏதோ ஒரு பயங்கரமான கஷ்டம் வரும், கடவுள் தண்டிக்க போறாரு, அவருக்கு வந்து நம்ம சந்தோஷமா இருக்கிறதே பிடிக்கிறது கிடையாது, நம்ம எப்பவும் துக்கமுகமா இருந்தாதான் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க.
அதனால ரொம்ப சிரிக்காத ரொம்ப சிரிக்காத, ஏதோ பிரச்சனை வரப்போதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவரா சந்தோஷமா இருக்காத, கண்ணு பட்டுடும், அதனால உனக்கு பயங்கர துன்பங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த வசனங்கள்ல அவைகளெல்லாம் மறுக்கப்படுகிறது. அப்போ யாராவது ரொம்ப அதிகமாய் சிரித்து கொண்டிருந்தால், சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னா, வேதத்துல இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, நீ வந்து மனமகிழ்ச்சி ஆகிறே, அப்போ வந்து கடவுள் உன்னுடைய இதயத்தின் காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுவார்னு போட்டிருக்கு. அப்போ கடவுளால நமக்கு சக்சஸ் வரணும்னா சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றார். அப்போ சந்தோஷம் வர வேண்டும் என்றால் என்ன, என்னுடைய வாழ்க்கையில இருந்தால் எனக்கு சந்தோஷம் இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு பெரிய ப்ரொஃபஸர் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக இறந்து விட்டார். அவருடைய வாழ்க்கையிலே நான், அவர் கிட்டத்தட்ட ஒரு mid-50 55 வயது இருக்கும்போது நான் அவரை பார்த்திருக்கிறேன். அப்போ அவரு வந்து பேசும்போது அவர் சந்தோஷமான காரியங்களை வந்து யோசிக்க மாட்டாரு. எப்படி சொல்லும்போது பேசும்போது எப்படி சொல்லுவாங்க, எனக்கு இது கிடைக்கல, இது கிடைச்சிருக்கணும், எனக்கு இது கிடைக்கல, இது கிடைச்சிருக்கணும், இப்படியேதான் இருக்கும் பேச்செல்லாம். இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க, இது அநியாயம், இது எனக்கு நடந்துருச்சு, இது நடக்கு, இப்படி இருக்க வேண்டியவன் இப்படி இருக்கிறேன் அப்படின்ட்டு எப்பொழுது வந்து போனாலும் அந்த மாதிரி வந்து பழக்கம் ஆயிடுது. அந்த மாதிரி பழக்கம் ஆனதுனால நம்முடைய பிரெயின்ல இருக்கிற நியூரான்கள் எல்லாம் ஒருவேளை இந்த மாதிரியான பேச்சுகளை நம்முடைய காதுகள் கேட்டு 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 அது வந்து அப்படி மாறிடுது போல இருக்கு. பழக்கமான வார்த்தைகள் திரும்ப திரும்ப அப்படியே வருது. அதனாலதான் இங்க போட்டிருக்கு, எல்லாம் ரிப்பீட் ஆகுதுன்னு போட்டிருக்கு. ஏன் ரிப்பீட் ஆகுது? ஏன்னா நம்ம அதை வந்து பழக்கி விட்டோம், அந்த மாதிரி சிந்தனைகளை பழக்கி விட்டோம். அந்த மாதிரி சிந்தனைகளை வந்து பழக்கி அதே மாதிரி பண்ணி நம்முடைய மகிழ்ச்சியை நாம் அழித்து போட்டு விட்டோம். நம்முடைய மகிழ்ச்சி அழிந்து விடுகிறது. ஆனா தேவன் வந்து நம்ம மகிழக்கூடாது என்று நினைக்கிறார். சரி, அப்ப மகிழ்ச்சியாயினா எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாய் போய் நிறைய பேர் ஏன் மகிழ்ச்சியா இல்லைன்னா, இவர்களுக்கு இருக்கிறது என்னிடத்துல இல்லை, இதுதான் அந்த மகிழ்ச்சி குறைவுக்கு காரணம். அப்போ இந்த மாதிரி ஒரு கம்பாரிசன் இருக்கும்போது என்றாவது ஒரு நாள் நம்ம மகிழ்ச்சியா இருக்குமா? இருக்க மாட்டோம். ஏனென்றால் நமக்கு இது இல்லைன்னா அது இருந்தால் நான் மகிழ்ச்சியா இருப்பேன்னு நினைப்போம். அப்புறம் அது வந்துடுச்சுன்னா, ஐயோ இது வந்திருக்க வேண்டும், இதுதானே எனக்கு வந்ததுன்னு சொல்லி மகிழ்ச்சியற்று இருப்போம். இல்ல, நம்ம எதிர்பார்த்த பெரிய காரியமே வந்தா அது நான் சிறு வயதில் இருக்கும் போதே எனக்கு வந்திருக்க வேண்டும், இத்தனை வருடங்கள் கழித்து எனக்கு வருகிறது என்று நாம் மகிழ்ச்சியா இல்லாமல் இருப்பதற்கான காரியங்களை நாம் யோசிப்போம். அப்போ என்ன அர்த்தம்? இது இந்த மகிழ்ச்சியற்ற ஒரு வாழ்க்கைக்கு முடிவே கிடையாது, அது தொடர்கதை. இந்த தொடர்கதை வந்து முடியும் கதையாய் மாறி ஒவ்வொரு நாளும் புதிய கதைகளாய் இருக்க வேண்டும். அதனாலதான் எல்லாவற்றுக்கும் காலங்கள் உண்டு. இன்றைக்கு என்ன காலம்? இன்றைக்கு மகிழ வேண்டிய காலம், இன்றைக்கு ரட்சிப்பின் நாள், மனமகிழ்ச்சியின் நாள். இந்த நாட்கள் இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட நம்ம வந்து நாம். அப்போ சில சமயம் என்னுடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப மோசமான காரியங்கள் நிகழும் போது நான் இப்படி நினைப்பேன், இது இதை விட மோசமா நடந்தா என்ன செய்யறது, நடந்திருக்கலாம், அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கலையே, இவ்வளவுதான், இம்மட்டும் வந்தா இனிமேல் வராதேன்னு அவர் திருப்பிட்டார்ல, அப்போது நான் சந்தோஷமா இருக்கணும், எனக்காக அவர் வந்து எனக்காக போரிட்டார் அல்லவா, அது பெரிய விஷயம் இல்லையா, அது யாரு எனக்காக போரிடுவது, அற்ப மனிதர்கள், மாண்டு போகிற மனிதர்கள். அப்ப என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும் சில காரியங்களுக்கு அவர் எனக்காக வந்து போராடுகிறார், அவர் எனக்கு வெற்றியை கொடுக்கிறார், அவர் எனக்கு ஆதரவாய் இருக்கிறார், அவர் என் ரட்சிப்பாய் இருக்கிறார். இந்த எண்ணம் சந்தோஷம். இந்த எண்ணம் எல்லாருக்கும் கிடைப்பதில்லை, நமக்கு மட்டும்தான் கிடைத்திருக்குது, அது பெரிய சந்தோஷம் இல்லையா? ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை வைத்து சந்தோஷமாக இருக்கணும், அது எவ்வளவு பெரிய விஷயம். அவர் உள்ளங்கையிலே நாம் வரைந்திருக்கிறது சந்தோஷம்.
எப்பொழுதும் அவர் நினைவாய் இருக்கிறது நமக்கு சந்தோஷம். நம்முடைய வேண்டுதல்களை அவர் கேட்பது நமக்கு சந்தோஷம். அப்போ இந்த பூமியிலே எடுக்கப்படக்கூடாத அந்த சந்தோஷம் என்ன? அவர் உறவின் நிச்சயம், அது சத்தியம். அந்த நினைவுகள் நமக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அவர் இருக்கிறார், இருக்கிறார் என்று. என்னை கைவிட மாட்டார், தாக்கும்படியா என்னோடு கூட இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு பிரிவிலேஜ் பாருங்க. இது இந்த பிரிவிலேஜை வந்து நம்ம உணர்வதனால்தான் எப்பொழுதும் அவரோடு ஒட்டி கொண்டிருக்கிறோம். இது வேற இடத்தில் இல்லை, இந்த நம்பிக்கை எங்குமே இல்லை, அவரிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அதுலயும் இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் அவர் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் நியமிச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு காலத்துல எல்லாம் வந்துட்டு போறதெல்லாம் இருக்கு. ஏன்னா மனுபுத்திரர்கள் அப்படித்தான் அவரை பெற்றிக் கொள்வார்கள் என்று சொல்லி அவர் நியமித்திருக்கிறார். அப்போ நம்ம வந்து அவரை இருக பற்று கொள்ள வேண்டும் என்று நினைத்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அனுமதிக்கும் காரியங்கள் அவருடைய அன்பின் அடையாளங்களா இருக்கிறது இல்லையா? ரொம்ப இறுக்கமாய் நாம் அவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்து உலகத்திலே வரக்கூடாத காரியங்கள்லாம் நமக்கு நிகழும்படியாய் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து சில சமயத்திலே எல்லாரும் வியந்து போகிறார்கள். நம்முடைய வேதனையான காரியங்கள் நமக்கு நடக்கும்போது கடவுள் நம்மோடு கூட இருந்தா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதை நினைச்சு வேதனையிலேயே போய் அப்படியே அந்த வேதனையிலேயே கூட கண்ணை மூடி விடலாம். ஆனா இவ்வளவு நடந்தும் அந்த நம்பிக்கையை தேவன் வந்து என்னை கைவிடாமல் என்னோடு கூட இருந்து என்னுடைய வாழ வயதை அவர் திரும்ப வர பண்ணுகிறார். அவர் வந்து எனக்கு எல்லாவற்றையும் திரும்ப தர வல்லவராய் இருக்கிறார். அவர் வந்து என்னை வந்து ஒருவேளை என்னுடைய வாழ வயதை அவர் திரும்ப தர வல்லவராய் இருக்கிறதுனால என்னை இந்த மாதிரி ஆரம்பத்திலே மறுபடியும் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் போல இருக்கிறது. அது எவ்வளவு அருமையான நினைவுகள் பாருங்க. எத்தனை பேருக்கு வயது திரும்ப வரும் சொல்லுங்க. ஆனால் வயதை திரும்ப தருகிறது அவரால் முடியுமா? அவரால் முடியும், வேதத்துல போட்டிருக்கு அந்த மாதிரிலாம் அவர் வந்து. அதனாலதான் வந்து வேதத்துல சில அவங்க வந்து என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து 85 வயது ஆகுது இப்போ, 80 வயது. ஆனா 80 வயது மாதிரி என்னுடைய வாழ்க்கை இல்லை, என்னுடைய நினைவுகள் இல்லை, என்னுடைய பாடியில வந்து செல்கள்லாம் அப்படி இல்லை, எனக்கு அதை விட நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கேன், நான் என்னால இந்த மலை நாட்டை திருத்தி அமைக்க முடியும் என்று சொல்லி காலேபு சொல்லுகிறான். அப்போ காலேபுக்கு அந்த மாதிரி அவன் வந்து அவனை கேட்டு வாங்குறான், எனக்கு வந்து வயதானவர்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல அதிக வேலை செய்யாத மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஏரியாலாம் கொடுக்காதீங்க, ஒரு 30 வயசு ஆளுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறான். ஏன் கேட்டு வாங்குறான்னா, 50 வயதை திரும்ப கொண்டு வந்து நிறுத்த அவரால் முடியும், அந்த 50 வயதுக்கு பின்னோக்கி அனுப்ப முடியும். இந்த மாதிரி சந்தோஷமாய் தங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும் நிகழ்வுகளை வந்து அவருடைய மகிமைக்காக மாற்றிக்கொள்ளுகிற மனிதர்கள் மீது அவர் பிரியமாயிருக்கிறார். அது ஒரு சந்தோஷம். இப்ப பாருங்க, ஒரே ஒரு காரியம்தான் ரெண்டு பார்ட்டிக்கும் சந்தோஷமாயிருக்கிறது. என்ன? நீங்க சந்தோஷமாய் வாழ்க்கையிலே நடக்கும் காரியங்களை எல்லாம் எடுத்துக்கொள்வது அவருக்கு சந்தோஷமாய் இருக்கிறது. அவருக்கு சந்தோஷமா இருக்கிறத உங்களுடைய வாழ்க்கையில அவர் காட்டுவாரா? காட்டுவார் இல்லையா? உறக்க சிரிக்கும் போது இப்ப நம்மோடு நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நம்ம நம்முடைய இதயம் நமக்கு தெரியாம கூட அவரிடத்துல பேசிக்கிட்டே இருக்கு இல்லையா? எப்பொழுதும் நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அவரோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி அவர் வந்து நம்மளோட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் நத்தானியல் கிட்ட அவர் பார்க்கும்போது அவர் சொன்னாரு, நான் இந்த மரத்தின் அடியிலே இருந்து நீ யோசிக்கும் போது நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்ற. அப்பதான் அவன் சொல்றான், அவர் மேசியா அப்படின்னு சொல்லி என் லா ஆண்டவரேன்னு சொல்றான். ஏன் சொல்றான்னா, அந்த மரத்தின் அடியிலே இருந்து என்ன யோசித்தான், அவனுடைய இதயத்துல என்ன கேள்விகள் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும்.
இல்லையா? அப்ப யாருமே அங்க இல்ல. அப்போ அந்த கேள்விகள் மேசியாவை பற்றி அவன் யோசித்திருக்கலாம், மேசியா எப்படி வருவார் என்று யோசித்திருக்கலாம், எங்க வருவார்னு யோசித்திருக்கலாம். அது ரொம்ப ஆழமாய் அவனுடைய இதயத்திலே ஓடிக்கொண்டு இருக்கும் போது இயேசு சொல்லுகிறார், நான் இந்த மரத்தின் அடியிலே நான் உன்னை சந்தித்தேன் அப்படின்னு சொல்றார். அப்ப ஏதோ ஒரு வசனம் வார்த்தைகள் அவனுக்கு வந்திருக்கும். அந்த வார்த்தைகள் வந்த உடனே உடனே மனசு வந்து புலகாங்கிதம் அடைந்திருக்கும். அது வந்து அந்த நினைவுகள் வந்து அந்த வித்தியாசமான அனுபவங்கள் வந்து அவனுக்கு வருவதை குறித்து அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். என்ன இந்த மாதிரி எல்லாம் நமக்கு நடக்குது, யாரும் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க, யார் அது அப்படின்னு யோசித்து கூட இருக்கலாம். அப்போ ஆண்டவர் இதை சொல்லும் போது கரெக்டா வந்து ஓவர்லாப் ஆகும்போது அந்த சந்தோஷத்தின் உச்சத்திற்கு அவரோடு கூட இருப்பவர்கள் அந்த உச்சத்துக்கு போயிடுறாங்க. அதனாலதான் பேதுரு அப்படி சொன்னான், யாரிடத்தில் போவோம் இல்லையா, நாங்க எங்க போறதுன்னு கேக்குறான். போவதற்கு ஒரு வழி இல்லை. ஏன் வழி இல்லைன்னா யாரும் என்னை எடுத்துக்க மாட்டாங்கலாம் அர்த்தம் கிடையாது, இந்த அனுபவம் எங்கு கிடைக்கும். நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதிலே கடவுளுடைய மகப்பெரிய கிருபையினாலே அன்றைக்கு வந்து வேதத்தின் ஒரு பகுதியை வாசிக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்தது பெரிய விஷயம். அது தேவன் வந்து எனக்கு அதை கொடுத்திருந்துக்கலாம் அந்த வார்த்தைகள். அப்போ ஏசையா புத்தகத்திலே 54வது அதிகாரத்தை தேவன் எனக்கு அன்றைக்கு கொடுத்திருந்தார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவேறினாலும் அப்படின்லாம் வரும் அந்த வசனம். அப்போ எனக்கு அன்னைக்கு நடந்த சூழ்நிலைக்கு தேவன் என்னோடு பேசுகிறதா இருந்தது. அவர் எனக்கு வாக்கு தத்தங்களை எல்லாம் ஒன்றின் மேல் ஒன்று, ஒன்றின் மேல் ஒன்று, ஒன்றின் மேல் ஒன்று அந்த வசனங்களின் மூலமாக கொடுத்தார். அந்த வசனங்கள் என்னோடு பேசியது, எனக்கு மிகுந்த சந்தோஷம் வந்துவிட்டது. அந்த வசனத்தை நான் பார்த்த உடனே உடனே எல்லாம் என்னுடைய சோர்வுகள் எல்லாம் போயிட்டு என்னுடைய வாழ்க்கை மறுபடியும் சரியானது. அந்த வசனத்திலே அவர் சொன்ன எல்லா காரியமும் அதுக்கு அதிகமாகவே என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். அப்போ நாம் முந்தா நாள் நான் என்னுடைய குடும்ப ஜபத்திலே அந்த 54வது வசனம் அந்த அதிகாரத்திலே இருக்கும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த வசனங்களை எல்லாம் என்னுடைய ஜப நேரத்திலே நானும் என் மனைவியும் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அது சொல்லிக்கொண்டே இருந்தேன். சொல்லிக்கொண்டே இருந்தவுடன் அது எனக்கு ஒரு ஆண்டவருடைய அந்த அபிஷேகம் எனக்கு அப்ப வந்தது, எனக்கு உணர முடிந்தது. மறுபடியும் வந்து நான் அதுக்கு அடுத்த நாள் வந்து நான் வேதத்தை நான் வாசிக்கும் போது சில சமயம் வந்து நான் ரெகுலரா வாசிட்டு இருக்கிறத வாசிக்கும், சில சமயம் கடவுள் எனக்கு முன்னாடி கொடுத்த நிறைய வாக்கு தத்தங்கள் சில சமயம் சங்கீதங்கள்ல இருக்கும், சில சமயம் யோசையாவில் இருக்கும். அந்த மாதிரி சில பகுதிகளை நான் குறித்து குறித்து வைத்திருக்கிறேன். இப்போ அந்த மாதிரி என்னாச்சுன்னா அன்னைக்கு அதாவது நேற்று அதை வாசிக்கும் போது பழைய இதுல நான் வந்து இந்த பகுதிக்குத்தான் நான் சென்று வாசிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. நான் சங்கீதத்தையோ இல்லை வேறு இடத்துலயோ வந்து ஒரு என்னுடைய வாழ்க்கையில நடக்கும் நிகழ்வுகளுக்காக நான் வந்து என்னை தேற்றிக் கொள்வதற்காக ஒரு பகுதியை நான் எடுக்கலாம் என்று பார்த்தவுடன் அப்படியே அந்த வேதம் வந்து பக்கங்கள் நகர்ந்து அந்த 54வது ஏசாயா புத்தகத்துல இருந்தது. நீங்க சில சமயம் ஆண்டவர் வந்து வசனங்களோடு நம்மோடு பேசும்போது வசனங்கள் மிளிர்வதை பார்க்கலாம். அது வித்தியாசமாய் தெரியும், வித்தியாசமாய் அதை வாசிக்கும் போது உங்களுடைய இதயத்திலே அந்த உணர்வு எனக்கு வந்தது. அப்ப எதுக்காக இது வந்து தேவன் மறுபடியும் காட்டுகிறார் என்றால், அந்த வார்த்தைகள் நம்மோடு பேசுவதற்கு அவர் உபயோகப்படுத்தினார். அதை இந்த 35 வருடத்திற்கு பிறகு நான் திரும்ப அதை எடுத்து காட்டுகிறேன். அந்த எடுத்து காட்டும் போது அவருடைய இதயம் சந்தோஷப்படுகிறது. அத நம்ம இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்றார், அவர் நம்ம இடத்துல சொல்றாரு. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய அது வேதமே என் மனமகிழ்ச்சின்னு சொல்றாங்க. அந்த வேதம் மனமகிழ்ச்சியா இருப்பது
அவருக்கு மன மகிழ்ச்சியா இருங்க. அவருக்கு மன மகிழ்ச்சியா இருப்பதை திரும்ப வந்து உங்க இடத்துல சொல்றாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அது எனக்கும் அவருக்கும் அந்த உறவு இருக்கிறதுனாலே ரொம்ப நாட்கள், நீடிய நாட்கள், இந்த 35-38 வருடங்கள் அந்த உறவு இருக்கிறதுனாலே நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கெல்லாத்துக்கும் அவர் வார்த்தைகள் மூலமாக என்னோடு பேசுகிறார். அந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. அவர் குறித்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. எவ்வளவோ நடக்கிறது, என்னமோ என்னெல்லாமோ நடக்கிறது, பிரச்சனை வருது, ப்ராப்ளம் வருது, அதனால நம்மளுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல அப்படின்லாம் கிடையாது. ஆனா இதை எல்லாவற்றையும் மிஞ்சி வேதத்தின் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பேசுவது, அவர் நமக்காக நம்மோடு கூட உறவாடுவது, உரையாடுவது, இது நம்முடைய வாழ்க்கையை வந்து சந்தோஷமாய் வைத்திருக்கிறது. அந்த சந்தோஷம் அவருக்கு இருக்கிறது. அதனாலதான் இந்த சாப்டர், இந்த 3வது சாப்டருடைய துணிவு என்ன, நிறைய நிகழ்வுகள் நடக்கும், திரும்ப திரும்ப நடக்கும், ஆனால் மாறாதது அவருடைய அன்பு. அந்த மாறாத அன்பு மனிதர்களுக்கு சந்தோஷம். அப்போ எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும்படியா நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எல்லாம் நிகழ்வுகள் எல்லாமே அவரிடத்துல இருக்கு. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. மனமகிழ்ச்சியா இருக்கணும், எந்த கம்ப்ளைண்டும் இருக்கக்கூடாது, அப்படிதான் வந்து நம்ம எதிர்பார்க்கிறார். இந்த பெர்ஸ்பெக்ஷன் நமக்கு இருந்ததுன்னு வச்சுங்க, அவர் நம்மோடு பேசுகிறார் நம்மோடு இடைப்படுகிறார் நமக்கு நன்மைகளை செய்பவர்களுக்கு நன்மை செய்கிறார் அப்படின்ற ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே தினசரி செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்துல வேறு ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்ன அது? நம்மை நிந்திக்கிறவர்களுக்கு, நம்மை சபிக்கிறவர்களுக்கு, நம்மை தீமை செய்கிறவர்களுக்கு ஜெபிக்க சொல்றாரு. ஏன் அவங்களுக்கு தீமை நடக்க கூடாதுன்னு சொல்லி நம்மளை ஜெபிக்க சொல்றாரு. நம்முடைய வார்த்தைகளை வைத்து அவர்கள் நமக்கு செய்த கெடுதல்களை எல்லாம் அவங்க மேல வராதபடிக்கு நம்ம ஜெபித்தா அது அவங்க ப்ரொடெக்ட் பண்றாரு. அவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுனால அவருடைய சந்தோஷம் இன்னும் பூர்த்தியாகிறது. அப்போ நம்ம சந்தோஷமா இருக்கிறதுனாலே கடவுள் சந்தோஷமா இருக்கிறாரு. கடவுளை இன்னும் சந்தோஷமாய் மாற்றுவதற்கு என்ன வழி, இன்னும் சந்தோஷமாய் மாற்றுவதற்கு என்ன வழி என்றால் நாம் அவரை மாதிரி இருக்கணும் இல்லையா. அப்பா மாதிரி பிள்ளைங்க இருந்தா எவ்வளவு சந்தோஷம். என் பையனோட ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக நான் ஃபேஸ் டைம் போட்டு பேசினேன். அப்போ என் பையன் வந்து இப்படி சொன்னான். அவன் வந்து என்னை பாராட்டுவதாக சொன்னான். நீங்கெல்லாம் அவன் சொல்றத அக்ரி பண்றீங்களா இல்லையான்னு. அவன் என்ன சொன்னான், அப்பா ஃபேஸ் டைம் மாதிரி இருக்கா, என்னை கண்ணாடியில பாக்குற மாதிரி இருக்கா, என்ன எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொன்னான். அவன் என்ன சொல்றான்னா, அப்பா வந்து இன்னொன்னு என்ன மாதிரியே இளமையா இருக்காங்க என்னட்டு காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அப்படி சொல்றான். நான் வந்து என்ன யோசித்தேன் என்றால், தேவன் நம்மை பார்க்கும்போது அவரை மாதிரி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு சந்தோஷப்படுவார் இல்லையா. அதுதான் அல்டிமேட். நம்ம அவர் சாயல்ல படைக்கப்பட்டோம், அவர் சாயலிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது எவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அவர் அப்படி சொன்னார். என்ன சொன்னாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல். அப்போ நம்மளும் அதே மாதிரி வந்து நமக்கு தீமை செய்கிறார். அப்போ அவனுக்காக நான் என்ன செய்யணும்னு அவர் நினைக்கிறாரு. அவருடைய சந்தோஷம் நிறைவாகும்படி, என்னுடைய சந்தோஷம் நிறைவாகும்படி அவனுக்கு எந்த தீமையும் நடக்கக்கூடாதுன்னு ஜெபிக்கும். அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்போ சந்தோஷத்தின் திறவுகோல் என்ன? சந்தோஷத்தின் திறவுகோல், அவர் எல்லா காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நடத்தி கொண்டு இருக்கிறார். அது எதை குறிச்சும் நம்ம வந்து பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் வந்து விரக்தி ஆகி சோகமாகி ஐயோ இப்படி எல்லாம் நடந்துச்சே அப்படின்னு சொல்லிலாம் இருக்க வேண்டாம். நம்முடைய ஆட்டிடியூட் வேற மாதிரி இருக்கணும், காலைபுடைய ஆட்டிடியூட் அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்கு மேல வேற ஒரு சந்தோஷங்கள் இருக்கிறதா? இருக்கு. பகைவர்களை மன்னிப்பது, அவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களுக்கு எந்த தீமையும் வரக்கூடாது அப்படின்ட்டு நாம் இருப்பது அவருக்கு சந்தோஷம். அந்த மாதிரி நம்ம இடத்துல ஆட்டிடியூடு வரும்போது நம்ம சுத்தி நிறைய பேரு, நான் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போது இந்த கல்லின் மீது படுகிற கல் உடைந்து போகும்,
நம் இதே ஆட்கள் எவ்வளவு தீமை பண்றாங்க இல்லையா, இவங்களெல்லாம் பரலோக ராஜ்யத்திலே காணும்படியான பாக்கியத்தை எனக்கு தேவன் கொடுத்தார். அதை விட பெரிய என்ன சந்தோஷம் இருக்கும், யோசித்து பாருங்க. என்னை எவ்வளவு வேதனைக்குள் கொண்டு வந்த மனிதர்கள், நான் இங்கும் அங்கும் போகாதபடிக்கு எனக்கு என்னுடைய சிறகுகளை எல்லாம் புடுங்கி விட்ட மனிதர்கள், என்னை அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி துர்ச்செய்தியை பரப்பினவர்கள், என்னுடைய எனக்குள்ளாக இருக்கும் அவருடைய அன்பின் வெளிச்சத்தை கண்டு அவர்கள் மாறி, அவருடைய ராஜ்யத்திற்கு அவர்கள் மாறி பரலோக ராஜ்யத்திலே என்னோடு உடன் பங்கி இருக்கும்படியாய் அவர்களை நான் கண்டேன் என்றால் என்னுடைய மகிழ்ச்சி எவ்வளவா இருக்கும். நிஜமாவே நமக்கு அந்த மகிழ்ச்சி இருக்குமா? இதை கேட்கிறவங்க ஒவ்வொரு இடத்துல இந்த கேள்வியை கேட்கிறேன். ஆமா, என்னுடைய பகைவர்கள் வந்து என்னோடு பந்தியில இருக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா, அப்படிதான் போட்டிருக்கு. பகைவர்களுக்கு எதிரே ஒரு பந்தின்னு தானே போட்டிருக்கு. அப்போ பகைவர்கள் வந்து வைரறியும்படியான பந்தின்னு யோசிக்கலாம், என்னுடைய பகைவனும் பரலோக ராஜ்யத்துல எனக்கு முன்பாக பந்தி இருப்பான் என்று நினைக்கலாம் இல்லையா. உங்களுக்கு எது சந்தோஷம்? வேதத்துல வந்து மெமரி பிளாட்டிங் அந்த மாதிரி ஆதாரங்கள் இல்லை. ஏன்னா அவங்க வந்து, நான் காவலிலே இருந்தேன், என்னை வந்து நீங்க பார்க்க வந்தீங்க, நான் இதுல இருந்தேன் அதை பார்க்க வந்தீங்க, அப்படி பண்ணேன் அதை பார்க்க வந்தீங்க, அப்படியெல்லாம் வந்து சொல்றாரு. அப்போ அவங்க கேக்குறாங்க, நாங்க எங்களுக்கு நினைவில்லையே எப்போ வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்டா? அப்ப அவர் சொன்னாரு, இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாம் என்னெல்லாம் செஞ்சீங்களோ அது எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி ரிலேட் பண்றாரு. அப்ப மெமரி எல்லாத்தையும் எடுத்துட்டா அதுக்கு அப்புறம் எப்படி உங்களை வந்து அநீதியான உலக பொருட்களினால் நண்பர்களை சம்பாதியுங்கள், உங்களை பரலோகத்திலே வந்து வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படின்னு ஒரு வசனம் இருக்கு. என்ன சொல்றாருன்னா, இந்த ஊர்ல இருக்கிற நீங்க உலக பொருட்கள் உங்களுக்கு சில பேருக்கு கிடைக்குது, சில பேருக்கு இல்லை. அப்ப என்ன செய்யுங்க, இருக்கிறவர்கள் வந்து அந்த உலக பொருள் கொடுங்க, எதிர்பார்க்காம கொடுங்க அப்படிலாம் சொல்லி என்கரேஜ் பண்றாரு. ஆனா பரலோக ராஜ்யத்துல அந்த மாதிரி ஆட்கள் இப்ப கொடுத்தவர்கள் வாங்கினவர்கள் கொடுத்தவர்களை பார்த்து, வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க, என் இத்தனை வருடங்கள் எங்க வீட்டுல இருந்துட்டு போங்க, இல்ல இத்தனை மாதங்கள் இருந்துட்டு போங்க, இத்தனை நாட்கள் இருந்துட்டு போங்க, ஏதோ ஒரு கணக்கு அல்ல கூப்பிடுறாங்கன்னா, அவங்க எல்லாம் ஞாபகத்துல இருக்கிறதுனாலதான் அப்படி எல்லாம் கூப்பிடுறாங்க. இல்லட்டா எல்லாம் அழிந்து போனால் எங்க கூப்பிட போகிறார்கள். அப்போ கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும். அப்ப கண்ணீர் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. ஆனால் பரலோக ராஜ்யத்திலே நம்பிக்கை இருக்கும். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற நம்பிக்கை அவர் தான், இந்த உலகத்திலே மகிழ்ச்சி அவர் தான், அதே மாதிரி பரலோக ராஜ்யத்திலே மகிழ்ச்சி அவர் தான், அவருடைய நினைவுகள் தான். என்ன அங்க வந்து பொல்லாங்கனின் தாக்குதல் நம்ம இடத்துல இருக்காது, துஷ்ட மனிதர்களுடைய தாக்குதல் இருக்காது, சண்டை நடக்காது. இங்க சண்டை நடந்துட்டு இருக்குது, அவங்க தாக்குறாங்க, ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டு நமக்கு வந்து வெற்றி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அங்க அந்த மாதிரி நம்மை தாக்குபவர்களுக்கு யாருமே இல்லை. நித்திய மகிழ்ச்சிக்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நித்த மகிழ்ச்சிக்குள் நாம் இருப்போம். மகிழ்ச்சி பெருசாகிக்கிட்டே போகும். அப்ப மகிழ்ச்சி பெரிதாகவே போனா ஏதோ ஒரு எஃபர்ட் இருக்கும் இல்லையா. இல்லைன்னா நான் இப்ப சொன்னேன் இல்லையா, நாம் அவருக்கு நமக்கு நடக்கும் நிகழ்வுகள் இல்லையா, அந்த நிகழ்வுகளை எல்லாம் வந்து அவர் நம்மை நேசிக்கிறார் என்ற ஒரு ஆட்டிடியூடோடு அணுகுவது மகிழ்ச்சி. அப்புறம் இன்னொரு லெவலுக்கு அதிக மகிழ்ச்சி வர வேண்டும் என்றால், நம்மை பகைக்கிறவர்கள் நம்மை வேதனைப்படுத்துகிறவர்களுக்காக நம்ம சின்சியரா ஜெபித்து அவர்களுக்கு, அது வந்து அவருக்கு இன்னும் மகிழ்ச்சியை கூட்டுகிறதா இருக்கிறது அப்படிலாம் சொல்றேன்னா. அப்போ அங்கேயும் அந்த மாதிரி இருக்கும். நம்முடைய மகிழ்ச்சி நிறைவாகும்படி, நம்முடைய சந்தோஷம் நிறைந்து 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 வழியும்படியாய், பாத்திரம் நிறைந்து வழியும்படியாக அங்கு சில எஃபர்ட் இருக்கும். அந்த எஃபர்ட் எல்லாம் ஒருவேளை நம்ம இடத்துல தேவன் எதிர்பார்க்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். இந்த உலகத்திலே மகிழ்ச்சி இணையற்ற மகிழ்ச்சி. ஸோ அந்த நம்ம அடிக்கடி நம்ம யோசிப்போம் இல்லையா, வானம் நமக்கு மேலாய் திறந்திருக்கிறது, தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருக்கிறார்கள்னுட்டு நம்ம பார்க்குறோம். யாக்கோபு இடத்திலிருந்து அது வந்து அந்த வெளிப்பாடு. அதுக்கப்புறம் அநேக பக்திமான்கள் அவங்களுக்கெல்லாம் அந்த வெளிப்பாடு வந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில அது இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு அற்புதமான சந்தோஷமான
பாக்கியத்தை பெற்ற நாம் எவ்வளவு சந்தோஷமாய் இருப்பதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த சந்தோஷம் நிறைவாகும்படி பிரயாசப்படும்படியாகவும் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றுக்கும் காலங்களை வைத்திருக்கிறீர் சுவாமி. ஆனாலும் எங்களுக்கு மன மகிழ்ச்சியா இருக்கும்படியே எங்களுடைய வாழ்க்கையினர் மனைந்திருக்கிறீர். பாதி எவ்வளவு சந்தோஷம், மன மகிழ்ச்சியா இருப்பது சந்தோஷம் சுவாமி. எல்லா மனிதர்களுக்கும் அதுதான் பர்சியூட்டா இருக்குது. ஆனால் நீரே எங்கள் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். அது எங்களுக்கு அஷூரன்ஸ் இருக்கப்பா. நம்முடைய வசனம், திவ்ய வசனம் எப்பொழுதும் அதை எங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் நிகழ்வுகள் அப்படின்னு நடந்து கொண்டே இருக்கப்பா. அதுக்காக நன்றி. உடைய அன்புக்காய் நன்றி. அந்த அன்பை நீ பேசிக்கொண்டே இருக்கிறேன், நடத்தி கொண்டே இருக்கிறேன். நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்காய் நன்றி சுவாமி. அன்றுவே உம்முடைய அன்பு, உம்முடைய சந்தோஷம் எங்களிடத்துல நிறைவாகும்படி, உம்முடைய குமாரனின் ஒத்த அந்த ஆட்டிடியூட் எங்களுக்கு வரும்படியா எங்களை ஆசீர்வதியும் சுவாமி. விசேஷித்த விதமாய் எங்களுக்கு விரோதமாய் செய்பவர்களை மன்னித்து அதெல்லாம் நினைவில் வைக்காமல் சுவாமி அவர்களுக்காக ஜெபித்து, அந்தவரே அவர்களும் எங்களோடு பரலோக ராஜ்யத்திலே வர வேண்டும் என்ற அந்த உத்தம குணம், உமக்கு இருந்த அந்த குணம் எங்களுக்கு வர எங்களுக்கு உதவி செய்தலும் உமை மாறி எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.